ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹேர் ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா விஸ்கஸ்ங்கிற பிராண்ட்ல இருந்து பொமேட், அதை பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஹேர் பேக்ஸ் ரிவ்யூ நிறைய பண்ணியிருக்கேன், பட் பொமேட் பேக்ஸ் ரிவ்யூ வந்து நான் பண்ணினதே இல்லை. பொமேட் பேக்ஸ் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு வந்து டீசெண்டாக போகணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல். ஸோ வந்து இப்போ இன்டர்வியூ போகும்போதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி போகும்போது எனக்கு ஹேர் ஸ்டைல் வந்து நீட்டாக வச்சுட்டு போகணும். ஸோ அவங்களுக்கு வந்து பொமேட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது வந்து இந்த வேக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணது. இந்த வீடியோவில் பொமேட் க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹேர் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ட்ரையர் யூஸ் பண்ணக்கூடாது, டவல் வச்சு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பேடல் ப்ரெஷ் எடுத்துகிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக காம் பண்ணுங்கள். காம் பண்ணதுக்கப்புறம் அப்வர்ட்ஸும் காம் பண்ணுங்கள். அப்வர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் ஃபுல்லாக போகிற மாதிரி அப்படியே பொறுமையாக காம் பண்ணுங்கள். இப்படி கோம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து விஸ்கரில் பொமேட் ப்ராடக்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எடுத்தால் போதும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தென் எடுத்துகிட்டு ஹேண்ட் ஃபுல்லாக உங்கள் பாம் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணுங்கள். லிட்டில் பிட் க்ரீமியாக இருக்கும், இது ஃபுல்லாக டிசால்வ் ஆகுது, லிட்டில் பிட் க்ரீமியாக தான் இருக்கும். தென் வந்து ஹேரில் நான் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. தென் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலேயும் பண்ணிக்கோங்க. கீழேருந்து உங்கள் ஹேர் வந்து ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் இப்படி ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பேடல் ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா கோம் பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அப்படியே பொறுமையாக உங்கள் மிரர் பார்த்து பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு தென் அதுலேயும் வந்து சின்ன பல் இருக்கும்ல, ஸோ சின்ன சின்னதாக டீத் இருக்கலாம், அந்த ஏரியாவில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா கோம் பண்ணுங்கள். தென் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு அதையும் ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு தென் அகெயின் கோம் பண்ணலாம். தென் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸிங் ப்ரெஷ் எடுத்து ஃபுல்லாக கோம் பண்ணுங்கள், நல்லா அழுத்தி கோம் பண்ணுங்கள். உங்கள் ரூட்ஸ்லேருந்து ஃபுல்லாக கோம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேக்ஸ் வந்து லாங் ஹேருக்கும் செட் ஆகும். இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட், நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு டீசெண்டான லுக்காக இருக்குது. தென் செகண்ட் ஒன் வந்து வேறு மாதிரி நம்ம செய்வோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நேர் எடுத்து செய்வோம். தென் வந்து ஃபுல்லாக நேர் எடுத்துக்கோங்க நான் பண்ணுற மாதிரி. அந்த ஹேர் லைன் வந்து நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் அப்படியே காம் பண்ணி அப்வர்ட்ஸ் காம் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா லைட்டாக அங்கே வால்யூம் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஓகே, அடுத்ததாக நம்ம வந்து ட்ரையர் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடுக்கு ட்ரையர் யூஸ் பண்ண தேவையில்லை, நார்மலாக பண்ணாலே போதும். ஸோ இந்த மெத்தடுக்கு நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள். தென் உங்கள் சிபி எடுத்துகிட்டு
அப்படியே பொறுமையாக ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்வர்ட்ஸ் கீழேருந்து மேலே வந்து கோம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்படி பொறுமையாக பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் உங்கள் கோம்ப் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா சீவிக்கோங்க. தென் த ஃபைனல் லுக். இப்போ ஃபஸ்ட் ஹெண்டை விட இதில் வால்யூம் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொமாட் க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி ஆஷ் செட் பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ml வருது. அண்ட் இது ஒரு மேட் பொமேட். மேட் பொமேட்னா பொமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷைனி லுக்கும் இருக்கும், மேட் லுக்கும் இருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு மேட் லுக்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் மேட் வாங்கியிருக்கேன். ஸோ மேட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற ஹேர் வந்து இன்னுமே டார்க் பண்ணி காட்டும். ஸோ நம்ம ஹேர் வந்து இன்னும் நல்லா பிளாக்காக மேட் லுக்கில் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இதோட ஹோல்டு பற்றி பார்ப்போம். இதோட ஹோல்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க, 6-க்கு 4 கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஹோல்டு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ கரெக்டாக வந்து உங்கள் ஹேரை செட் பண்ணிட்டீங்கன்னா 1 day ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் ஹேரை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இதை யூஸ் பண்ணி உங்கள் ஹேர் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இதோட ஹோல்டும். எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேட் லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஹோல்டும் டீசெண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து டீசெண்டான லுக் வேணும், என்னோடய வாக்ஸ் யூஸ் பண்ணி டீசெண்டான ஒரு லுக் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் கண்டிப்பாக. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 வருது. கீழே அமேசானோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் வந்துருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது என்ன வீடியோ போடணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வீடியோ போனால் நான் ட்ரை பண்ணுறேன். பை எவ்ரிவன்.